அனைவருக்கும் வணக்கம். தமிழில் அமைந்த அறநூல்கள் யாவற்றிலும் தலை சிறந்து விளங்குவது நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுத திருக்குறள் ஆகும். நம் தமிழ் அன்னையின் மணிமுடியாக திகழ்வது நமது திருக்குறள் ஆகும். அறம், பொருள், இன்பம் ஆகியவற்றை செம்மையாக விளக்குவதும் நமது திருக்குறள் ஆகும். உலகம் முழுவதும் பொருந்தும் அறங்களை கூறுவதால் உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருக்குறளில் இல்லறவியல், துறவறவியல், ஊழியல், அரசியல், அமைச்சியல், குடியியல், களவியல், நற்பியல், கற்பியல் ஆகிய இயல்கள் மூலம் சிறந்த சமுதாய நெறிகளை எடுத்தியம்புகிறது. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து மாண்புகள் கொண்ட தமிழ்நாடு என பாட்டுக் கொடுப்பவன் பாரதி வாழ்த்தியுள்ளார். திருக்குறளில் இல்லாத கருத்துக்கள் இல்லை, சொல்லாத கருத்துக்கள் இல்லை, எல்லா கருத்துக்களும் உண்டு. அறத்தை விழைவோருக்கு அறநூலாகவும், பொருளை விழைவோருக்கு பொருள் நூலாகவும், அரசியலை நாடுவோருக்கு அரசியல் நூலாகவும், இல்லறத்தாருக்கு இல்லற நூலாகவும், துறவரத்தாருக்கு துறவர நூலாகவும் திகழ்கிறது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகே. எண்ணி துணிக கருமம் திருந்தப்பின் எண்ணம் என்பது இழுக்கு. இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் ஞானம் நன்னயம் செய்துவிடல். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. தோன்றில் புகழோடு தோன்றுக அந்திலார் தோன்றலில் தோன்றாமை நன்று. புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்பிடல். சொல்லுக சொல்லை பிரிதோ சொல், அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிது. என வாழ்வின் அனைத்தையும் நமக்கென அள்ளி கொடுத்த வள்ளுவர் தான் இயற்றிய திருக்குறளில் 1330 குறட்பாக்களும் 133 அதிகாரங்களும் ஒரு அதிகாரத்திற்கு 10 குறள்கள் என விகிதத்தில் எழுதியுள்ளார். 38 அறத்துப்பால் அதிகாரங்களும், 70 பொருட்பால் அதிகாரங்களும், 25 இன்பத்துப்பால் அதிகாரங்களும் கொண்டு 2 அடி வெண்பாவாக எழுதியுள்ளார். கடுகு துளைத்து 7 கடலை புகட்டி குருகத்தெடுத்த குரல் என அவ்வை பாராட்டியதின் பொருட்டு திருக்குறளின் பெருமையை அறியலாம். திருக்குறளில் உள்ளவையெல்லாம் கிணத்திற்கரிய மணிகள். அம்மணிகளை ஆராய்ந்து அதன்படி ஒழுகினால் வாழ்க்கை வளம் தரும். உலகிலேயே 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்பட்ட அறநூல்கள் திருக்குறள் முதன்மையானது. திருவள்ளுவரும் திருக்குறளும் 10 சிறப்பு பெயர்களை பெற்று தமிழுக்கே பெருமை சேர்த்துள்ளனர். திருக்குறள் தமிழர்களின் பெருமிதமாகும். ஒரு கால கண்ணாடி, ஒப்பற்ற மலர்கேணி, கலங்கரை விளக்கம். திருவள்ளுவர் திருக்குறளை இன்று புகழ்பெற்றார். தமிழ்நாடு திருவள்ளுவரை இன்று புகழ்பெற்று வாழ்கிறது. திருக்குறள் ஒவ்வொரு தமிழனிடமும், ஒவ்வொரு இந்தியனிடமும், ஒவ்வொரு உலக பிரஜையிடமும் இருக்க வேண்டும். திருக்குறளை நாம் தினமும் கற்க வேண்டும், அதன்படி ஒழுக வேண்டும் என வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.